போன மழையை வெள்ளத்தை விட இந்த வாட்டி பாதிப்பு ரொம்ப குறைவு, நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கு கவர்மெண்ட்னு பாராட்டியிருக்காங்க. சார், இது அக்கௌண்ட்ல போடணும்ன்ட்டு ஒரு பேங்க் மூலமா போடணும், நேரில் கொடுக்கூடாதுன்ட்டு ஒரு இல்லை? அதுக்கு நேற்று மாண்புமிகு நிதியமைச்சர் தெளிவாக பதில் சொல்லிட்டாருங்க. ஏன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து சில இடத்துல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிறதுனால எடுத்துக்கிட்டாங்க பேங்க். அதனால் இந்த வாட்டி எப்படி கோவிட் அப்போ இது வந்து முழுமையாக போய் சென்றடைந்தது, அந்த நிவாரணத் தொகை 2000 கொடுக்கும்போது அது மக்கள் வந்து அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பாதிக்கப்பட்ட யாரும் வந்து விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் தலைவர் அவர்கள் முடிவெடுத்து இந்த 6000 வந்து ரொக்கமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறது. சார், சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா, இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து ஏன்னா அவங்க அப்பா வீட்டு காசியாக கேட்டான், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கேட்காம கொடுக்குறீங்க, இல்லை தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக பார்க்குறீங்க? என்ன கமெண்ட்டுங்க? அவங்க பாஷா எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லைங்களா? அவரோட பாஷா எப்போதும் அப்படிதான் இருக்கும். அதனால அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல்ல நல்லது இல்லைங்க. அவர் அரசியல்ல இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூஸ் இன் அ ஹரி யார் பிளீஸ் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபினிஷ் ஹி இஸ் ஆல்சோ யுவர் கொலீக் ஐ அம் ஆன்சரிங். அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன், அவர் மேல கழுப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லுங்க.